திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்த தாப்பேட்டையில் திருட வந்தவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம். போலீஸ் விசாரணை. தாப்பேட்டையில் யாரும் இல்லாத வீட்டில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று திருட முயன்ற நபருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாப்பேட்டையைச் சேர்ந்தவர் அப்பாவு, மின்வாரியத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். தாப்பேட்டையில் தற்போது கூட்டுறவு சங்க தலைவராக பதவி வகித்து வருகிறார். தாப்பேட்டையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் ரோட்டில் இவரது வீடு உள்ளது. வீட்டில் போதிய இடவசதி இல்லாததால் அருகிலுள்ள மற்றொரு வீட்டில் அப்பாவு குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அதிகம் பயன்படுத்தாத பூர்வீக வீட்டிற்கு குளிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பாவு உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு முதியவர் படுத்திருப்பதை பார்த்து மேலும் அதிர்ச்சி அடைந்தார். வெளியே வந்து கதவை வெளிப்புறமாக சாத்திவிட்டு தாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். இச்சம்பவத்தை அறிந்த அப்பகுதி மக்கள் அப்பாவு வீட்டின் முன்பு திரண்டனர். திருடுவதற்கு வந்த திருடன் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் கேட்டு தீயாக பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாப்பேட்டை போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது வயதான முதியவர் உயிர் இழந்த நிலையில் கிடப்பது தெரிய வந்தது. இது குறித்த போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து முசிறி போலீஸ் டிஎஸ்பி பிரம்மானந்தம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணதாசன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டதில் திருட வந்த இடத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போனவர் துறையூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன், வயது 72 என்பதும், இவர் மீது திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும், போலீசாரால் வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இறந்தவர் சடலத்தை துறையூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மேலும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முசிறி மாவட்ட செய்தியாளர் கே. குமார், நன்றி.